Welcome back to Sen Talks channel. Spoken English videos, English grammar explanation videos la paathirukkom. Model sentences, model dialogues la paakrom. Thanks for your comments and suggestions. In the video la cooking process. Already rendu video la cooking process paathirukkom. Adhaavadhu English speaking skill la develop pandradhukku various methods irukku. Adula one of the methods na the cooking process. Romba easy ana method. ஒரு விஷயத்தை செய்கிறோம், அந்த விஷயத்தை செய்கிறப்ப அதை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சொல்ல வர்ற தாட்ஸை இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ராக்டிசஸ். இந்த குக்கிங் ப்ராசஸில் நார்மலாக எல்லோரும் தெரிகிற ஒரு டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த ரெண்டு குக்கிங் ப்ராசஸ் வீடியோஸில் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஐ வச்சு வந்துச்சு. ஸோ நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோவில் ஹீ இன்னொருத்தர் குக் பண்ணுறாரு, ஏதோ ஒரு டிஷ் பண்ணுறாரு, அவர் எப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த சென்டென்சஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது சின்ன சின்ன கிராமர் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஹீ இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் கோகோனட் ரைஸ். அடுத்த ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறோம். அந்த மாதிரி செய்ய போகிற விஷயத்தை இஸ் கோயிங் அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். அதாவது இனிமே பண்ண போகிறது, அது ஃப்யூச்சர் கிடையாது, இது இமீடியட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் ஆல்சோ அன் இமீடியட் ஃப்யூச்சர். ஹீ இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் கோகோனட் ரைஸ். தே ஆர் கோயிங் டு செல். வி ஆர் கோயிங் டு மூவி. ஸோ இந்த மாதிரி அடுத்து ஒரு 10 or 5 minutes வரப்போகிற விஷயத்த சொல்கிறப்ப இஸ் கோயிங் ஆர் கோயிங் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹீ பாயில்ஸ் ஏ கப் ஆஃப் ரைஸ். ஒரு கப் ஆஃப் ரைஸை அவர் பாயில் பண்ணுறாரு. ஸோ அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்ம சொல்கிறோம். ஹீ ஷீ இட் சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேர்க்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். So, first he boils a cup of rice. Then he takes a coconut and grates. அடுத்து அவர் ஒரு கொக்கனட் எடுத்து தேங்காய் எடுத்து grates. ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க, GRATE கிரேட். அந்த எஸ் எதுக்கு ஆட் ஆயிருக்கு அப்படின்னா ஹீ வந்திருக்கிறதுனால எஸ் ஆட் ஆயிருக்கு. டேக் அப்படிங்கிற வேர்ட்லையும் கிரேட் அப்படிங்கிற வேர்ட்லையும் ஹீ வந்திருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுறதுனால எஸ் ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஹீ யூசஸ் கிரேட்டர் டு கிரேட். கிரேட்டர் ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும், ஏன்னா இது ஹோமோஃபோன்ஸ். தட் இஸ் இதே ப்ரொனன்சியேஷனில் இன்னொரு வேர்டு இருக்குது, கிரேட், GREAT, ரொம்ப பெரிய அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரேட், இந்த கிரேட் என்ன மீனிங், மேலே இருக்கிற சர்ஃபேஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சுரண்டி எடுக்கிறது, தட் இஸ் கிரேட். அதாவது துருவுதல். கிரேட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ அதை வச்சு நம்ம துருவுறோம். இன் அ ஃப்ரையிங் பேன் ஹீ போர்ஸ் சம் கோகோனட் ஆயில். ஹீ போர்ஸ் கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஃப்ரையிங் பேனில் ஊதுறாரு. தென் ஹீ புட்ஸ் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் மஸ்டர்ட் அண்ட் பிளாக் கிராம். அதாவது கடுகு, மஸ்டர்ட், பிளாக் கிராம், உளுத்தம் பருப்பு. ஸோ கடுகும் உளுந்தம் பருப்பும் சேர்க்குறாரு இன் தி ஹீட்டட் ஆயில், அந்த சுட்டுட்டு இருக்கிற ஆயிலில். அவர் பண்ணுற ப்ராசஸை நம்ம அப்படி இங்கிலீஷில் சொல்லிகிட்டே இருக்கோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராக்டிசஸ். தென் ஹீ புட்ஸ் கிரேட்டட் கோகோனட் அண்ட் ஃப்ரைஸ். அப்புறம் துருவின தேங்காயை அதில் போட்டு ஃப்ரை பண்ணுறாரு. நவ் ஹீ ஆட்ஸ் தி ஃப்ரைட் மிக்ஸ் டு தி ரைஸ் அண்ட் மிக்சஸ் ஜென்ட்லி. இப்போ அந்த ஃப்ரை பண்ண அந்த மிக்ஸை ரைஸில் போட்டு ஜென்ட்லியாக மிக்ஸ் பண்ணுறாரு. தட் இஸ் ஜென்ட்லி மீன்ஸ் இந்த இடத்துல ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்பீடாகவும் இல்லாமல், ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல். கோகோனட் ரைஸ் தேங்காய் சாதம் எப்படி இருக்கும்னு தெரியல, பட் நம்ம இங்கிலீஷில் பேசுனது சூப்பராக இருக்கும். இந்த சென்டென்சஸ் டைப் பண்ணுறப்ப நான் சால்ட் ஆட் பண்ணல, ஸோ அதில் உப்பு இருக்காது, சாப்பிட்றப்ப நீங்கள் போட்டுக்கோங்க.
இதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கோங்க, நாட் ஓன்லி குக்கிங், ஏதாவது ஒரு ப்ராசஸ், அதை இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள். சிம்பிள் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி, சிம்பிளான வெக்காபுலரி யூஸ் பண்ணி அதை கன்வே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.